ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க ஆம்ஸ்டாக் பேசுகிறேன் நீங்கள் வந்து என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா நீங்கள் வந்து ஜாலியான டாப்பிக் என்ன ஜாலியானா எதுவும் சாங்ஸ் அது மாதிரிலாம் இல்லை டாப்பிக்கே ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் பேச போகிறோம் என்னென்னா சிம்பிள்ங்க சிம்பிள்னு ஒன்றா யோசிப்பேன் என்னடா வேறு ஏதாவது சிம்பிளாக அப்படின்னு ஆனால் இல்லைங்க இது வந்து ஃபிங்கர் சிம்பிள் அதாவது செல்ஃபி எடுக்கும்போது நம்ம இது மாதிரி நிறையா சிம்பிள் கொடுப்போம்ல அதோட உண்மையான ஹிஸ்ட்ரி என்னான்னால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக் வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கலாம் ஃபன்னியாகவும் இருக்கலாம் ஜாலியாகவும் இருக்கலாம் எப்படி வேணால் அந்த டாப்பிக் வந்து இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின டாப்பிக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த சிம்பிள் பற்றி பார்க்க போகிறோம்னா வி சிம்பிள்னு இதை பார்த்துட்டு நீங்கள் நினைப்பீங்க இது வந்து செல்ஃபியில் தான் ஃப்ரெண்ட்ஸோடு எடுப்போம் செல்ஃபி எடுக்கும்போது யாரோட எடுத்தாலும் நம்ம வந்து செல்ஃபி எடுக்கும்போது இந்த சிம்பிள் வந்து அதிகமாக காட்டுவோம் ஏன்னா நிறையா பேர் வந்து நானே பார்த்துருக்கேன் நானே நானும் செல்ஃபி எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸோட அது மாதிரி எடுத்து எடுக்கிறப்பே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் இது மாதிரி காட்டுவாங்க அது வந்து என்ன சொல்கிறது ஒரு சும்மா ஜாலிக்கு அது மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கா சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது சும்மா ஜாலியாக அதாவது செய்கு சைகை கொடுத்தாலும் தான் கொடுக்குறோம் ஆனால் இதோட உண்மையான ஹிஸ்ட்ரி என்னென்னா ஒரு என்ன சொல்வது வெற்றிக்கு அறிகுறி காட்டுறது தான் அந்த சிம்பிள்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் யார் சொன்னோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் ஜனவரி ஃபோர்டீன் அன்றைக்கி வந்து பிபிசி ரேடியோவில் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி அவர் பேர் என்னென்னா விக்டர் டி ரெவலி அவர் வந்து அந்த சிம்பிள் இந்த சிம்பிள் வந்து எதுக்கு காட்டுறாருனா அன்னைக்கு வந்து அந்த பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவங்க படை வீரர்கள் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்காக தயாராகி நிற்கிறாங்க போருக்கு செல்கிறதுக்காக போர் வீரர்கள்கிட்ட வந்து இந்த சிம்பிளை வந்து காட்டுறாரு அதுக்கப்புறம் தான் அந்த சிம்பிள் வந்து இவ்வளோ ட்ரெண்ட் ஆகி இவ்வளோ நம்ம வந்து இவ்வளோ செல்ஃபி எடுக்கிறப்ப வந்து ஆனால் அந்த சிம்பிளை காட்டிகிட்ருக்கோம் ஆனால் இதோட உண்மையான அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்னன்னா இது வந்து ஒரு வெற்றி கறிகுறியான சிம்பிள் தான் சொல்கிறாங்க அப்புறம் வந்து அந்த வி அப்படின்ற வி மாதிரி சிம்பிள் இருக்குது இது வந்து இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா வீன்றது விக்ட்ரி அதாவது வெற்றி சொன்னீங்கன்னா வெற்றியான அறிகுறின்னு சொல்கிறாங்கல்ல அதனால தான் அப்படி வி காட்டுறனால வீடாக விக்ட்ரி இல்லை அதை வெட் விக்ட்ரினா வெற்றி அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறித்து தான் அந்த விக்டர் டி ரவலி அப்படின்றவர் இந்த சிம்பிளை வந்து அவங்க போர் காட்டியிருக்காரு ரெண்டாவது சிம்பிள் என்னென்னா மிட் ஃபிங்கர் சிம்பிள் இது வந்து இந்த இந்த சிம்பிள் தான் ஆனால் இந்த சிம்பிளை நம்மளே கொஞ்சம் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது ஏன்னா அந்த சிம்பிள் வந்து தப்பாக நினச்சிக்குவாங்க நம்ம வீடியோவில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தப்பாக நினச்சிவாங்க ஆனால் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷம் இதுக்கு அது இந்த சீசனில் தாங்க இந்த என்ன சொல்கிறது இந்த சிம்பிள் வந்து ரொம்ப தப்பாக தெரியுது ஆனால் இதோட உண்மையான வரலாறு என்னன்னா இது வந்து அவ்வளோவெலாம் தப்புலாம் கிடையாது இது வந்து எதுக்கு இந்த வந்து சிம்பிளை காட்டுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டுறப்போ ஒன்று சும்மா ஒம்புள் காட்டியிருக்காங்க இன்னொரு ரீசன் என்னன்னா தெரியாதவங்கள்கிட்ட எதிர்கிட்ட எதுக்கு காட்டுறாங்கன்னா நீ வந்து இனிமே வந்து சண்டை போடக்கூடாது நான் அவனை வந்து ஒரு கடுமையாக திட்டுறேன் அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்காக தான் இந்த சிம்பிள் வந்து காட்டுறாங்க ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறது ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரி வந்து இந்த சிம்பிள் வந்து போயிடுச்சு கெட்ட வார்த்தையும் தாண்டி வேற எதாவதுவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சிம்பிள் வந்து ஆனால் அப்போல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்புலாம் கிடையாதுங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப தப்பு தப்புன்ற மாதிரி வந்து வந்துடுச்சு அது எதுவும் பண்ண முடியாது ஆனால் இதோட உண்மையான வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து அவ்வளோ தப்பான வார்த்தையெல்லாம் தப்பான சிம்பிள்லாம் கிடையாது இது எதுக்கு தான் இது எதுக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு வந்து அவங்கள வந்து நம்ம வந்து எதுவும் பேசாமல் இந்த சைகை மூலமாக வந்து அவங்களை திட்டுறதுக்காக இந்த சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ரோம் காலத்தில் ஒரு போர் வீரர்கள்ட்ட வந்து அதாவது இப்போயே அடித்து தான் சண்டை போகணும் அப்படிலாம் கிடையாது இது வந்து இப்போ வந்து இந்த சிம்பிள் எதுக்கு அட்டோம்னா எங்கள்கிட்ட வந்து நிறையா படம் இருக்குது நிறையா படை வீரர்கள் இருக்காங்க இவ்வினி உங்கள்கிட்ட கம்மியாக இருக்குது நாங்கள் சண்டை சண்டைப்பட்டால் நாங்கள் ஜெயிச்சிடுவோம் அதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளை காட்டினாங்கன்னா இது வந்து நாங்கள் ஜெயிச்சுன்ற ஒரு அறிகுறிக்காக அவங்க காட்டுறாங்க அவங்க வந்து போகிற போருக்கு வந்து வரமாட்டாங்க திரும்பி போயிடுவாங்க அந்த அவங்க நாட்டை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்காக தான் இந்த சிம்பிள் இதாவது உங்களோட அங்கே பெருசாக இருக்கும் ஒரு கடுமையாக திட்டுறதுக்கு தான் இந்த சிம்பிள் அது தவிர வேறு எதுக்கும் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் தப்பாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை மாற்றிவங்க இதில் இருக்க வரலாறு என்னென்னு புரிஞ்சுக்கோங்க அடுத்த சிம்பிள் பேர்ணானா சாகா சைன் ஹேங் லூஸ் இந்த சிம்பிள் எப்படி இருக்கும்னா இந்த சிம்பிளுங்க இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுவும் வேணும்னா அவ்வளோ தப்பான இது என்னன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எடுக்கிறப்ப இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அது இந்த சிம்பிள் மாதிரி தாங்க இதுவும் இதையும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எடுக்கிறப்ப யூஸ் பண்ணுவோம் இது எதுக்குன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு நல்லா இருக்கிறதுக்காகவும் இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சமையான கிஸ்ட் இருக்குங்க அதையும் பார்ப்பேன் நான் ஹவாய் மாகாணத்தில் ஹமானா கலீல் அப்படின்றவர் இருந்திருக்காரு அவர் வந்து ஒரு சுகர் ஃபேக்ட்ரில் வந்து வேலை செஞ்சுட்டுருக்காரு வேலை இருக்கப்ப ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ ஏதோ பிரச்சனையால் அவருக்கு வந்து இந்த மூணு வரல் இருக்கலாங்க அந்த மூணு வரல் வந்து இழந்துட்டார் இந்த ரெண்டு வரல் தான் இருந்திருக்கு இதுக்கப்புறம் அவர் வந்து சுகர் ஃபேக்ட்ரில் வந்து இந்த விரல் இல்லாதனால எப்படி அலசியம்னு சொல்லிட்டு அந்த விலையில தூக்கிட்டாங்க தூக்கினக்கப்புறம் ட்ரெயினில் வந்து ஒரு காவலராக படிச்சுப்பேன் ஒரு போலீஸ் மாதிரி பணி இருக்காரு அப்போ வந்து அவங்க வந்து எல்லாம் கூப்பிடுவாங்க இப்போ நம்ம எப்படி என் பேர் வந்து ஆமிச்சிட்டாங்க அப்படின்னு கூப்பிட்றப்போ நான் டக்குன்னு கை தூக்கி அப்படின்னு அங்கே தான் இருக்கேன்னு அது மாதிரி அவரை கூப்பிடும்போது அவருக்கு தான் அந்த விரல் இல்லை அதனால் இப்படி தான் ஆனால் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு தூக்கி அப்படின்னு வரல இப்படி இது மாதிரியே நிறைய இடத்துல பண்ணிகிட்டு இருக்கப்போ அது மாதிரி தான் அந்த இடம் இந்த இது வந்து இந்த மூணு வரல் இல்லாதனால இந்த ரெண்டு வரல் இருக்கனால கூட்டு கூட்டுவிட்டு பழக்க உடனே இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சு தான் இப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் அந்த அதோட வரலாறு தான் ஹிஸ்ட்ரி தான் இந்த ரெண்டு வரலுக்கான அர்த்தம் இந்த மூணு வரல் இல்லாதனால அவர் இப்படியே எல்லாத்தையும் காமிச்சி காமிச்சு பழக்கப்படுத்துறதுனால நம்ம வந்து இந்த ரெண்டு வரலாம் வந்து இவ்வளோ இப்போ வந்து இப்போயும் யூஸ் பண்ணிட்டு கரெக்ட் அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் வந்து இறந்துட்டார் அவர் யூஸ் பண்ண அந்த டூ ஃபிங்கர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் கட்டை வரலும் சுண்டு வரலும் சொல்ல போனால் கட்டை வரலும் சுண்டு வரலும் மட்டும்தான் அவருக்கு இருந்திருக்கு மீதி நடுவில் இருக்க மூணு வரலும் அவருக்கு வந்து இல்லை அவர் இந்த வரல யூஸ் பண்ணால்தான் இப்போ வந்து இதில் எல்லாருக்கும் சொல்லி நம்ம வந்து ட்ரெண்டை ட்ரெண்டாக எல்லா ஃபோட்டாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து என்னன்னா ஷேக்குங்க அதை கை கொடுப்போம்ல இதில் என்னடா இருக்குன்னு யோசிப்பீங்கன்னா கை கொடுக்குறதுல கூட என்னடா ஆசை இது ஹிஸ்ட்ரி இருக்கான்னு யோசிப்பீங்க இது வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி தான் என்னென்னு பார்த்துப்போம் எல்லாரும் கபாலி படம் பார்த்துருப்பீங்க அதில் ரஜினி சார் வந்து கோட் வந்து ஃபுல் ஹேண்ட் போட்டிருப்பாரு அதில் வந்து நான் ஃபுல் ஹேண்ட் தான் போட்டிருக்கேன் நான் மணக்கி விட்ருக்கேன் அதில் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ராடு மாதிரி ஒன்று வச்சுருப்பார் உள்ளேருந்து டக்குன்னு ஃபைட் ஆகும்போது அதை எடுப்பார்ல இந்த இதை குறிப்பிட்டு தான் அந்த இதில் வந்து இந்த இதோடய ஹிஸ்ட்ரி என்னன்னா யாராவது அப்போ வந்து பார்க்குறப்ப ஏதாவது பெரிய பெரிய ஆளுங்களும் சரி இப்பயும் சரி யாராவது கை கொடுக்குறப்ப அவங்க ஹேண்டில் வந்து ஏதாவது வேறு ஏதாவது ராடு அது மாதிரி ஏதாவது பொருள்கள் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கைக்குலிக்கு பார்த்து செக் பண்ணிக்குவாங்க ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் ரெண்டு பேருமே கை இதுதான் அதோட சின்ன வரலாறு அடுத்த சிம்பிள் என்னென்னா ஹான் சைனுங்க ஹான் சைன் எப்படி இருக்கும்னா எப்படி அதாவது எப்படி ஏன் நான் இங்கே வந்து இங்கே வச்சு காட்டுறேன்னா ஒரு வந்து ரேப் பாடகர் அதாவது ரேப் மியூசிக் டேரக்டர் வந்து ஒரு பாடுறப்ப இது வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் இது வந்து அந்தளவுக்கு ட்ரெண்டாக இருக்குன்னு தெரில ஆனால் நிறையா நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இது வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகிருக்கு நம்ம இதில் எப்படிங்க ஹிப் ஆப் டைமில் வந்து அவர் சாங் பாடும்போது நிறையா ஆக்ஷன் கொடுக்குறாருல்ல அது மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் மாதிரி நிறையா மியூசிக் டேரக்ட் பாடும்போது இது மாதிரி வந்து ஆக்ஷன் கொடுக்குறாங்க அதனால தான் இந்த சிம்பிள் வந்து இப்படி இவ்வளோ அளவுக்கு நல்லா ட்ரெண்டாக இருக்க மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே இன்னைக்கு வந்து வீடியோ கொஞ்சம் நான் பேசுனால இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக போச்சுன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் வேறு இது மாதிரி வீடியோ வேணுனாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அங்கே வந்து சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் எழுதியிருக்கோம் அதை டச் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ்